ஏன்னா இபி லெட்டரில் எப்படி ஐஆர்சிடிசி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ சப்போஸ் நம்ம நெக்ஸ்ட் மந்த் ட்ரெயின் ஜெர்னி டேட்டு நம்ம டிக்கெட் வந்து இபி லெட்டரில் நம்ம பண்ணியாச்சு, ஆனால் இந்த மந்த் நம்ம டியூ டேட் ஒரு 14 டேஸில் அந்த அமௌண்ட்டும் பே பண்ணியாச்சு, ஆனால் நெக்ஸ்ட் மந்த் ஜெர்னி நம்ம டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டோமா அந்த அமௌண்ட் எப்படி நம்மளுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும், அப்புறம் சப்போஸ் ட்ரெயின் டிக்கெட்டில் எப்படி ஃபைல் டிடிஆர் பண்ணோம், அது எப்போ எத்தனை நிமிஷத்துக்கு முடிவு பண்ணணும், அது எப்படி ரீஃபண்ட் கிடைக்கும் அதை பற்றி சொல்ல போகிறேன். இப்போ என்னோடய லாஸ்ட் மந்த் டிசம்பரில் வந்து என்னோடய ட்ரெயின் டிக்கெட் இருந்தது, அது எப்படி டிடிஆர் ஃபைல் பண்ணேன், அது இபி லெட்டரில் தான் நான் டிக்கெட் பண்ணியிருந்தேன், அது எப்படி ரீஃபண்ட் எனக்கு கிடச்சது உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது என்னோடய ஐஆர்சிடிசி அக்கௌண்ட், லாகின் பண்ணியிருந்தேன். என்னோடய டேட், என்னோடய ட்ராவல் டேட் 24 டிசம்பர் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது பாருங்கள் லாகின் டேட் 24 இருக்குது பார்த்தீங்களா. நான் டிக்கெட் பண்ண டேட் வந்து 17th டிசம்பர். என்னோடய டியூ டேட், இபி லெட்டரோட டியூ டேட் வந்து எனக்கு 31st டிசம்பர். என்னோடய ஜெர்னி டேட் 24 டிசம்பர். அன்றைக்கி நான் டிக்கெட் வந்து டிடிஆர் ஃபைல் பண்ணுறேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ என் மை புக்கிங்க்கு நான் போகிறேன். புக்கிங் டேட் பாருங்கள் 17 போட்டிருக்கேன். என்னோடய ஜெர்னி டேட் 24 டிசம்பர், சேலம் டு டாடா நகர். கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்எஸ்சி வந்துருச்சு, நான் வந்து இதில் எனக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் டிடிஆர் ஃபைல் பண்ணுறேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். என்னோடய நேம் செலக்ட் பண்ணிக்கிறேன், என்னோடய டீட்டெயில்ஸ். ரீசன் பாருங்கள், ரீசன் கேட்குது எந்த ரீசனாலும் நீ டீட்டெயில் ஃபைல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஷார்ட் டிஸ்டன்ஸ், பார்ஷலி கன்ஃபார்ம்டு, நிறைய காரணம் இது இருக்குது. பேசஞ்சர் நாட் ட்ராவல் டூ டு கோச் டேமேஜ் அப்படின்னு நிறைய ரீசன் இருக்குது. இதில் நான் வந்து என்னோடய ரீசன் வந்து சூஸ் பண்ணுவேன். எனக்கு ஆர்எ சார்ட் பேப்பர்னதுக்கப்புறம் ஆர்எஸ்சி கிடச்சிது, என்னால் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் கொடுப்பேன். இங்கே உங்களுக்கு தெரியுது ஃபஸ்ட்டில் பாருங்கள், பேசஞ்சர் நாட் ட்ராவல் டியூ டு டிக்கெட் ஆர்எஸ்சி ஆஃப்டர் சார்ட் ப்ரிப்ரேஷன். இதில் கண்டிஷன் என்ன, டீட்டெயில் ஃபைல் பண்ணுறதுக்கு ட்ரெயின் ஷெட்யூல் டிபார்ச்சர் நம்மளோட ஸ்டேஷன் வந்து, என்னோடய ஸ்டேஷன் வந்து சேலத்துக்கு 3 மணிக்குன்னா அதுக்கு 30 மினிட்ஸ் பிஃபோர் நான் வந்து இது டீட்டெயில் ஃபைல் பண்ணியாகணும். அதுக்கு நெக்ஸ்ட்டு பண்ணாலும் அதுக்கு லேட்டராக பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் நம்மளுக்கு ரீஃபண்ட் கிடைக்காது, 0 ருபீஸ் தான் கிடைக்கும். அட் மினிமம் 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம பண்ணிடணும், அப்போ தான் நம்மளுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். அதை ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இப்போ பேசஞ்சர் நோட் ட்ராவல் டியூ டு டிக்கெட் ஆர்எஸ்சி ஆஃப்டர் சார்ட் ப்ரிப்ரேஷன் தான் செலக்ட் பண்ணுவேன். சரி, இது மாதிரி நிறையா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஏசி ஃபெயிலியர். ஓகே, நான் இப்போ வந்து பேசஞ்சர் செலக்ட் பண்ணிட்டு, பேசஞ்சர் நோட் ட்ராவல் டியூ டு டிக்கெட் ஆர்எஸ்சின்னு சொல்லிட்டு இதில் ஃபைல் டீடெயில் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா டிடிஆர் ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்னு வருது. ஓகே, இது வந்து 24th பண்ணியிருக்கேன். 24th ஒரு 2 மணிக்கு பண்ணியிருப்பேன், 2 o'clock பிஃபோர் நான் பண்ணேன். நான் பார்த்தீங்களா ஒரு விஷயம், என்னோடய ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட் இருந்தது, இப்போ வந்து எனக்கு டிடிஆர் ஃபைல் ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு. இப்போ நான் வந்து ட்ரெயின் என்ன ஜர்னி பண்ணவும் முடியாது, ஏன்னா நான் டிடிஆர் ஃபைல் பண்ணிட்டேன், அதனால் பண்ணவும் முடியாது. சப்போஸ் அப்படி பண்ணனா எனக்கு அமௌண்ட் ரீஃபண்டும் கிடைக்காது, எனக்கு அங்கே ஃபைனும் நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த அமௌண்ட் எப்படி ரீஃபண்ட் கிடைச்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு. இப்போ பார்த்திங்கன்னா நான் பண்ண December 24th அன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன். அதே 27 டிசம்பர் எனக்கு டீடெயில் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. ப்ராசஸ் பண்ணதும் அமௌண்ட் வந்து எனக்கு டிடக்ஷன் 1925 பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு பாருங்கள் காமிக்கிறேன், பிரேக்கப் இருக்கும் பாருங்கள், 1925 ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட், 1925 கன்வீனியன்ஸ் வந்து 17 ருபீஸ். ஓகே, இப்போ எனக்கு என்ன பண்ணாங்களா, அந்த அமௌண்ட்டில் வந்து எனக்கு 1925 ரீஃபண்ட் அமௌண்ட் பார்த்திங்களா 1825 போட்டிருக்காங்க. 100 ருபீஸ் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் அந்த கேன்சலேஷனுக்கு, அது ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. அதில் பாருங்கள் பேங்க் நம்பர் இபே லெட்டர்னு போட்டிருக்கு. ஓகேங்களா, நான் பண்ணது இபே லெட்டரில் எனக்கு ரீஃபண்ட் வந்து இபே லெட்டர். ஆனால் என்னென்னா நான் பண்ணது 14th டிசம்பர், 17th டிசம்பர். என்னோடய டியூ டேட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது பாருங்கள், நான் பிளேஸ் டவுன் 17 டிசம்பர், என்னோடய டியூ டேட் வந்து எனக்கு 31 டிசம்பர் இருந்தது. ஆனால் எனக்கு வந்து அமௌண்ட் வந்து முன்னாடி கிடச்சதே எனக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகல, ஏன்னா நான் கேன்சல் பண்ணது வந்து 24th டிசம்பர், எனக்கு ப்ராசஸ் ஆன ட்ரான்சாக்ஷன் டேட் 27th ஆச்சு, எனக்கு ரீஃபண்ட் வந்து 31st குள்ளே வந்துருச்சு. சப்போஸ் எனக்கு வந்து 31st அப்புறமே வந்துருச்சு, எனக்கு வந்து January 1st week தான் வருது, அப்போ என்ன பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டியூ டேட் பே, அந்த டியூ அமௌண்ட் பே பண்ணி தான் ஆகணும். நீங்கள் இபி லெட்டரில் பே பண்ணிடணும். இபி லெட்டரில் எப்போ அந்த அமௌண்ட் ஐஆர்சிடிசி வந்து ரீஃபண்ட் அவங்களுக்கு ரிசீவ் பண்ணாங்களோ, இமீடியட்டாக அவங்க வந்து உங்களோட நீங்கள் எந்த இதில் த்ரூ பண்ணிங்க இன்ஸ்ட்ருமெண்ட், சப்போஸ் டெபிட் கார்டு நெட் பேங்க், அதுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அமௌண்ட் பாருங்கள், என்னோடய டியூ அமௌண்ட் வந்து எனக்கு டிடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுதான் என்னோடய ஸ்டேட்டஸ் பாருங்கள். 17 டிசம்பர் அன்றைக்கி டிக்கெட் புக் பண்ணேன், 2000 ருபீஸ் ஃபோர், அது எப்படின்னா என்னோடய டிக்கெட் 1925 கன்வீனியன்ஸ் 79 31st.
அந்த நான் டிக்கெட் நான் கேன்சல் பண்ணதும் இந்த அமௌண்ட் எனக்கு திருப்பி கொடுத்ததும் இபிஎல்ஏட்டர் வந்து மைனஸ் பண்ணிட்டாங்க. அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிட்டு வெறும் 179 பே பண்ண சொன்னாங்க. அது பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த 100 ருபீஸ் அங்கே ஏதாச்சும் ப்ராசஸிங் சார்ஜ், அது கன்வீனியன்ஸ் ஃபீஸு. இந்த அமௌண்ட் மட்டும் எனக்கு பே பண்ண சொன்னாங்க. 31st டிசம்பர் நான் அதை பே பண்ணிட்டேன். சப்போஸ் இல்லை பாருங்கள், அவங்களே ஹெல்ப் செக்ஷனில் கொடுத்துருக்காங்க, ஐ கேன்சல் மை ட்ரான்சாக்ஷன், வை டு ஐ நீட் டு பே அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் ஒரு டைம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சப்போஸ் நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம், டியூ டேட்டில் பேமெண்ட் பண்ணிட்டோம், நம்மளோட எதுனாலும் சப்போஸ் நம்ம அமேசானில் எதோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ட்ரெயின் டிக்கெட்டில் வாங்கியிருக்கோம், எதாவது கேன்சல் பண்ணிட்டோம் ஆர்டர்னா அந்த அமௌண்ட் நம்மளுக்கு வந்து திருப்பி கொடுத்துருவாங்க, அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, அது எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், ரீசன் பாருங்கள், இந்த ஆர்ஏசிக்கு போட்டிருக்காங்க பாருங்கள், நோ ரீஃபண்ட் ஷெல் பி அட்மிசபிள் டு ஆர்ஏசி ஆன்லைன் அப் டு 30 மினிட்ஸ் பிஃபோர் ஷெட்யூல் டிபார்ச்சர். அதனால் சப்போஸ் ஆர்ஏசி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கண்டிஷன் இருக்கும், அந்த கண்டிஷனை நம்ம சார் கூகுளில் சர்ச் பண்ணிட்டு அது மாதிரி டிடிஆர் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். சப்போஸ் இபிஎல்ஏட்டரில் நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, எப்போ சப்போஸ் டியூ டேட் பே பண்ணிட்டாலும் நம்மளுக்கு ரீஃபண்ட் அதை கொடுத்துருவாங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.